चित्तारः सर्वौदन प्रीत चित्ता याकिन्यम्बा स्वरूपिणी स्वाहा स्वधामतिर्मेधा श्रुति स्मृतिरनुत्तमा पुण्यकीर्ति पुण्यलभ्या पुण्यश्रवण कीर्तना पुलोमजार्चिता बन्धमोचनी बर्बरालका विमर्शरूपिणी विद्या वियदादि जगत्प्रसूः सर्वव्याधि प्रशमनी सर्वमृत्यु निवारिणी अग्रगण्या चिन्त्यरूपा कलिकल्मषनाशिनी कात्यायनी कालहन्त्री कमलाक्षनिषेविता ताम्बूलपूरितमुखी दाढिनी कुसुमप्रभा मृगाक्षी मोहिनी मुख्या मृडानी मित्ररूपिणी नित्यतृप्ता भक्तनिधिर्नियन्त्री निखिलेश्वरी मैत्र्यादिवासनालभ्या महाप्रलयसाक्षिणी. லலிதா சஹஸ்ரநாமத்தில் ஸ்லோகங்கள் 110 115 வரை. விபூதி விஸ்தாரமும் மார்க்க வேதங்களின் சாமரசியமும். பரதேவதை ஹோமத்தில் எப்படி வீற்றிருக்கிறாள் என்று சிறிது பார்ப்போம். ஸ்வாஹா ஸ்வதா என்று இரண்டு சொற்களும் அக்னி சம்பந்தம் உடைய யாகங்களோடு தொடர்புடையவை. யாகத்தில் ஸ்வாஹா என்று சொல்லி தேவதைகளுக்கு ஹவிஸ் கொடுக்கிறோம், ஸ்வதா என்று சொல்லி பித்ருக்களுக்கு ஹவிஸ் கொடுக்கிறோம். அப்படி அனுப்பும் பொழுது அவர்கள் திருப்தி அடைகிறார்கள். நம் பரதேவதை அந்த திருப்தியின் வடிவம். மதர் என்றால் அறிவு, மேதா என்றால் மேதாவிலாசம். மேதாவிலாசம் மிக்க அறிவும் அழகும் உடையதாக இருப்பதால் தேவியின் அம்சமே ஆகும். ஸ்ருதி ஸ்மிருதி அதாவது வேதமும் அதனை நினைவு கூர்வதும் தேவியுடைய வடிவங்கள். சிவபெருமானுடைய அம்சமாகிய தேவிக்கும் வேதங்களுக்கும் அதன் சப்த ஒலிகளுக்கும் சிறிதும் பேதமில்லை. தேவி அக்ஷரங்களிலும் அதன் கூட்டு வடிவான ஒலிகளிலும் குறைந்திருக்கிறாள். ஸ்மிருதி என்றால் கோட் ஆஃப் கண்டக்ட் ஆகும். ஆதலால் மனுஸ்மிருதி உண்டாயிற்று. ஸ்ருதியாகிய வேதத்தை நடைமுறைப்படுத்த ஸ்மிருதி உண்டாயிற்று. உற்று நோக்கின் தேவியே ஸ்ருதியாகவும் ஸ்மிருதியாகவும் ஆவிர்வவித்து நம்மை வழிநடத்துகிறாள். அனுத்தமா என்றால் அளவிட முடியாத உயர்ந்த ஸ்தானத்தில் இருக்கிறாள். புண்ணிய கீர்த்தி புண்ணியமான கீர்த்தி உள்ளவள் தேவி. நாம் நல்ல புண்ணிய காரியங்கள் செய்ய அதில் லயித்து அதன் பிரதிபலனாக நமக்கு எளிதில் கிடைப்பாள். புண்ணிய ஸ்ரவண கீர்த்தனம் ஸ்ரவணமாவது நல்லவற்றை கேட்பதாகும். கீர்த்தனம் என்பது உயர்ந்தவற்றை பாடுவது. ஸ்ரவணமும் கீர்த்தனமும் தேவியின் உறைவிடம் ஆதலால் மிகுந்த பக்தி ஸ்ரத்தையுடன் செய்வது இன்றியமையாதது. உலோமஜாச்சிதா என்ற நாமம் இந்திராணியால் அர்ச்சனை செய்யப்படுபவள் என்று பொருள்படுகிறது. நாமும் இந்திராணியைப் போல் வழிபட வேண்டும். இங்கு தேவர்களுடைய யஜ்யத்திலிருந்து ஸ்ரீலலிதை அவதரித்தாள் என்று நினைவு கூற வேண்டும். பந்த மோச்சனி என்றால் பிறவி கட்டிலிருந்து முக்தி அளிப்பவள் என்று பொருள். அழகான சுருண்ட முன்மயிருடைய அம்பிகை விமர்ச வடிவாக அதாவது சிவனே என்கிற நிர்குண பரபிரம்மத்தை ஆட்டுவிக்கிறாள். வித்யா என்றால் சகல வித்தைக்கும் வடிவமாக இருப்பவள். வியாதி என்று ஆகாயத்தில் தொடங்கி பஞ்சபூத தத்துவங்களிலும் தேவி வீற்றிருக்கிறாள். அப்பஞ்சபூதங்களின் கூட்டு சேர்க்கையான நம் உடம்பை தாக்கும் சகல வியாதிகளையும் போக்குகிறாள். சர்வ மிருத்யு நிவாரணி அதாவது எல்லா விதமான அழிவை தரக்கூடிய மரணத்திலிருந்து நம்மை காத்து ரட்சிக்கிறாள். பரதேவி ஆ என்ற அக்ஷரம் எப்படி முதலானதோ
அதே போன்று சிவனை பூஜிப்பதில் முதன்மையாக இருப்பதால் சிவகணங்களில் மேன்மையானவள். அவளுடைய விபூதியும் விஸ்தாரமும் நம் மனத்திற்கு அப்பாற்பட்டதாகும். எப்படி நோக்கினும் எட்டாத உயரத்தில் இருக்கிறாள். அப்படி இருந்தும் அவள் நாமம் கூறி அவளை சரணடைந்தால் நாம் தத்தளிக்கும் இக்கலியுகத்தின் விபரீதத்தை போக்கி நம்மை வழி நடத்துவாள். கலிகாலம் முற்றமுற்ற அதன் வீரியமும் முற்றும். இது அப்படி இருக்க கலி கல்மஷன நாசினியான தேவியை இடைவிடாது நம் எண்ணத்திலும் செயலிலும் நிலைநிறுத்தினால் கலிதோஷத்தின் வீரியத்திலிருந்து நம்மை காப்பாற்றுவாள். இன்பமும் துன்பமும் கலந்தோடும் இப்பூவுலக வாழ்க்கையில் இன்பம் வரின் மிகவும் துள்ளாமலும் துன்பம் வரின் மிகவும் துவளாமலும் ஒரு பரிபக்குவ நிலையிலே நமக்கு அருள்வாள். தேவி உத்யான பீடத்தில் காத்யாயினி தேவியாக அமர்ந்திருக்கிறாள். சிவனுடைய வாம பாகத்தில் இருப்பதால் காலனை கூட சம்ஹாரம் செய்யும் திறமை மிக்கவள். எப்பேற்பட்ட வியாதியையும் மிருத்யுவையும் போக்கக்கூடியவளுக்கு இது மிக எளிதாகும். ஆதலின் காலஹந்திரி என்ற பெயர் பரதேவிக்கு சால பொருந்தும். இரு கண்களும் இரு தாமரைகளாக கொண்ட கமலக்கண்ணனால் ஆராதிக்கப்பட்டவள் தேவி. தாம்பூல விசேஷமுடையவள். அவளுடைய அப்பிரசாதத்தால் தான் மூக்கரும் காலமேக புலவரும் சிறந்த கவிப்பட்டம் பெற்றனர். சிறிது தேவியின் கண்களை ரசிப்போம். மருக மிருக என்றால் மான். மானை போன்ற இங்கும் அங்கும் மருச்சியுடன் உடைய கண்களை குழந்தைகளாகிய நம் காரியங்களை எல்லா திக்கிலிருந்தும் நோக்கி செய்வன செய்வதற்கு சுழல விடுகிறாள் என்று பொருள் கொள்வோம். மாயையாகிய நம் மோகத்தை தீர்த்து நம் மனது ஆத்மசக்தியாகிய அவள் மீது அவளை அந்தரங்கமாக பூஜித்தோமானால் அபரிதமான அன்பு கொள்ள தூண்டுகிறாள். எல்லா தேவதைகளிலும் இருப்பிடமாகவும் அவர்களின் அங்கமாகவும் ஆவரணமாகவும் அம்பிகையே முதன்மையாக இருக்கிறாள். சிவனுக்கு மிருடர் என்ற நாமம் சுகம் என்ற பொருளை கொடுக்கும். ஆதலால் எது நமக்கு நித்திய சுகத்தை தருமோ அதை செய்பவள் அம்பிகை. எது நமக்கு எவ்வாறு நடந்தால் இறுதியில் நன்மையோ அதை அருள்பவள். நம் ஊனக்கண்ணுக்கு இத்தெய்வீக சங்கல்பம் புலப்படாவிடனும், அதாவது சுகமற்றதாக தோன்றினும், அவளை சரணாகதி அடைந்தோமானால் பரம பக்தர்களாகிய நம்மை உற்ற நண்பன் போல் தோள் கொடுத்து அழைத்து செல்வாள். நமக்கு இவ்வருளே பெரும் திரண்ட செல்வமாக எங்கும் துணை புரியும். ஆதலால் எப்பேற்பட்ட இடர் வரையும் துவளாமல் அவள் துணையை யாசிக்க வேண்டும். அப்படி செய்தோமானால் எது நமக்கு ஹிதமோ அதன் உட்பொருள் அறிவீனத்தால் நமக்கு தெரியாமல் இருந்தாலும் அதை நல்குவாள் என்பது திண்ணம். ஏற்றுக்கொள்ளும் மனநிலையை அவளிடம் உருகி பிரார்த்திக்க வேண்டும். இங்கனம் சரணடைந்தால் சம்சார சாகரத்தில் நமக்கு உற்ற பாதுகாப்பான படகோட்டியாக நம்மை கரை சேர்ப்பாள். எல்லா அகிலத்திற்கும் அகிலேஸ்வரியான அன்னை பிரளய காலத்திலும் மகாகாமேஸ்வரர் மகா தாண்டவம் ஆடும் பொழுது சாட்சியாக இருக்கிறாள் என்பதே உண்மை.